மயிலாடுதுறை அருகே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 292 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற நரிக்குறவர் சமுதாய மாணவிக்கு ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். பல்லவராயன்பேட்டை பகுதியில் உள்ள நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் அப்பகுதியில் உள்ள நேதாஜி உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி படித்து வருகின்றனர். இங்கு தங்கியிருந்து நீடூரில் உள்ள அரசு பள்ளியில் +2 படித்து வந்த நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவி நயன்தாரா தேர்வில் தேர்ச்சி பெற்றார். இதையடுத்து உண்டு உறைவிட பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், தாயார் லதா ஆகியோர் மாணவிக்கு இனிப்பு வழங்கி பாராட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் நிலக்கடலை பயிர்கள் பாதிப்பு குறித்து வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வடக்கு மருதூர், வடமழை, வாய்மேடு, கரியாப்பட்டினம், செட்டிப்புளம் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஏக்கருக்கு மேல் நிலக்கடலை, எள், சணல் போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது. பருவம் தவறி பெய்த மழையினால் பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண்மை துணை இயக்குநர் தேவேந்திரன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே திமுக கூட்டத்தில் மக்கள் மழையில் நனைந்து கொண்டே பேச்சை கவனித்ததால் அமைச்சர் கீதா ஜீவன் 4 நிமிடத்தில் தனது பேச்சை முடித்துக் கொண்டார். வீரபாண்டியபுரத்தில் நடந்த திமுக அரசின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் கீதா ஜீவன் மழையில் நனைந்து கொண்டே அரசின் சாதனைகள் குறித்து மக்களிடையே பேசினார். அப்போது கூட்டத்தில் பங்கேற்றவர்களும் முக்காடு போட்டுக்கொண்டும் அட்டைகளை தலையில் வைத்துக் கொண்டும் நகராமல் அமர்ந்திருந்தனர். பின்னர் மக்கள் மழையில் நனைவதை பார்த்த அமைச்சர், பாவம் நீங்கள் மழையில் நனைகிறீங்க என்று கூறிவிட்டு 4 நிமிடத்தில் தனது பேச்சை முடித்துக் கொண்டு புறப்பட்டார். தமிழ்நாட்டில் விரைவில் 14 சுங்கச்சாவடிகளை அகற்ற வாய்ப்புள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு சட்டக்கல்லூரி கட்டுமான பணிகளை ஏவா வேலு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற மத்திய அரசு கொள்கை முடிவு எடுத்தால் 14 சுங்கச்சாவடிகள் அகற்ற வாய்ப்பிருப்பதாக கூறினார். இப்படியே தமிழ்நாட்டில் ஏறத்தக்கத்தார 14 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மாநில நெடுஞ்சாலையை வாங்கி நீங்கள் வந்து 3.5 மீட்டரை போட்டுட்டு நீங்கள் இப்படி செய்த தவறு. அதாவது 14 சுங்கச்சாவடிகள் எடுத்தாக வேண்டும் என்று ஒரு முறைக்கல்ல 3 முறை கடிதம் அனுப்பியிருக்கிறேன். நேரடியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அது ஒரு கொள்கை முடிவை நாங்கள் கேபினெட்டில் வச்சு கொள்கை முடிவு எடுத்து பின்புதான் நாங்கள் அறிவிப்போம் என்று ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சர் இடத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த கொள்கை முடிவு எடுத்தாங்கன்னா அந்த 14 சுங்கச்சாவடி எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு.